வணக்கம் அன்பர்களே எங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இதுக்கு முன்னாடி பதிவில் நிறைய பணம் இருப்பதற்கு சேர்றதுக்கான வாஸ்து முறைகள் பற்றி சொல்லியிருப்போம் தாந்திரிக பரிகார முறைகள் பற்றி சொல்லியிருப்போம் அது மாதிரி சில எளிமையான சில பொருட்கள் மூலம் சொல்லியிருப்போம் சில சிலைகள் மூலம் சொல்லியிருப்போம் இது போல இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன சொல்லலாம் சில மந்திரங்கள் மூலம் கூட பண வரவை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பண்ணலாங்க ஆனால் மந்திரத்தை எல்லா நாட்களும் சொன்னால் பணம் பணம் வருமா அப்படின்னு கேட்கறதை விட கேட்டால் வருமானு கேட்டால் அது சந்தேகம் தான் அதுக்காக சில மந்திரத்துக்கு சில தினத்துலேருந்து நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு தரும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அகஸ் ரகசியமான ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உடனே பலன் தரும் கூடிய ஒரு மந்திரத்தையும் எந்த தினம்ன்றதையும் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் அது என்னன்றது இப்போ நம்ம பார்ப்போம் அதாவது பணம் அதிகரிக்க பௌர்ணமி என்று லக்ஷ்மி மந்திரம் நம்ம சொல்ல வேண்டும்ங்க இந்த நேரம் ரொம்ப முக்கியங்க சரிங்களா மகாலட்சுமி நமோ ஸ்துதி நம்ம பணம் எப்போது இருக்க வேண்டும் என்றால் என்றால் மகாலட்சுமியை நம்ம வணங்குறது நல்லது இல்லையா மாதந்தோறும் வரும் பௌர்ணமி என்று மாலை நேரத்துல மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி வந்தால் ஐஸ்வர்யம் வந்து சேரும் பணம் அதிகரிக்கும் இது மிகவும் ரகசியமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை நம்ம தினசரி சொல்ல வேண்டிய லக்ஷ்மி மந்திரத்தை கூட சொல்லலாம் ஆனா நீங்கள் பௌர்ணமி இன்னைக்கு ஈவினிங் டைம்ல சொன்னீங்கன்னா அதுக்கான பலனே வேற அதைத்தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல வரோம் அதுவும் நீங்க சொல்லும் போது பௌர்ணமி தினத்தருந்து மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மறை வரை இந்த மந்திரத்தை சொல்லுங்க நம்ம இல்லத்துல மகாலட்சுமி தீபம் இட்டு மகாலட்சுமியை வணங்கி இந்த மந்திரத்தை சொல்லி வந்தா போதுங்க நீங்க வேற எந்த நாட்கள்ல சொல்லலன்னா பரவாயில்ல இந்த நாளை மட்டும் தயவு செய்து மறக்க வேண்டாம் பௌர்ணமி அன்று ஆறு டு ஏழு ஈவினிங் என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல அதை விட்டுட்டு வந்துட்டு நீங்க பூஜைல உட்கார்ந்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு முறை ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் நீங்க ஜபிச்சுட்டே இருங்க பூஜை பண்ணிட்டே இருங்க மகாலட்சுமி சூத்திரம் சொல்லிக்கிட்டு இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வந்தா போதுங்க உங்கள் வாழ்க்கையில அபிவிருத்தியான மாற்றங்கள் உடனடியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பர்களே அந்த மகாலட்சுமி என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாதுங்க ரெண்டே வார்த்தை தாங்க ஸ்ரீ சுக்கல மகா சுக்ல நவாங்கே ஒன்று ரெண்டாவது மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக முடிஞ்சிச்சுங்க நோட் பண்ணிக்கோங்க இல்லை எழுதிக்கோங்க இல்லை ஞாபகம் கூட வச்சுக்கோங்க என்னன்றதை மறுபடியும் சொல்றேன் ஸ்ரீ சுக்கல மகா சுக்ல நவாங்கே ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமோ நமக ஸ்ரீ சுக்கல மகா சுக்ல நவாங்கே அடுத்தது ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமோ நமக அவ்வளோதாங்க ஒரு மூணு தடவை இந்த மந்திரத்தை சொல்கிறாங்க நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ சுக்கல மகா சுக்லவாங்கே ஸ்ரீ மகாலட்சுமி நமகோ நமோ நமக ஸ்ரீ சுக்கல மகா சுக்லவாங்கே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக ஸ்ரீ சுக்ல மகா சுக்லமாங்கே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக அவ்வளோதாங்க இந்த மந்திரம் இதை வந்து ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் தாமரை இலை மாலை நம்ம முன்னாடி பதிவில் சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு வீடியோவில் தாமரை இலை மாலையை அணிவிச்சுக்கிட்டு இதனை நீங்கள் சொல்லி வந்தால் போதுங்க மிக 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 நல்லதுங்க அது இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு மணி நேரம் சொல்லணும்னு முடியலனா கூட நூற்றி எட்டு முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமி வழிபடுவது மிகவும் நல்லதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பௌர்ணமி ஈவினிங் ஆறு டூ ஏழு இந்த மந்திரம் நூற்றி எட்டு தடவை இந்த நாலு விஷயத்தை மறக்காம ஞாபகிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படப்படும் அதிரடியான மாற்றங்களை இந்த பௌர்ணமியிலிருந்து நீங்கள் உணர போறீங்க மறக்காமல் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பர்களே இது போன்ற மிக ரகசியமான நுட்பமான சில வாஸ்து குறிப்புகள் மற்றும் பணம் சேர்வதற்கான தாந்திரிக பரிகாரங்கள் மற்றும் ரகசிய குறிப்புகள் நம்ம பதி பதிவில் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்த்து பலன் அடையிட்டோம் நண்பர்களே இது போன்ற வீடியோக்கள் எல்லா இடத்துல கொடுக்கறது கிடையாது நம்ம சேனலில் தொகுத்து தேர்ந்தெடுத்து சில குறிப்புகளை உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த குறிப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து சோதிக்கப்பட்டு நல்லாருக்குமே நல்லா ஒர்க் ஆகின்னு சொல்லப்பட்ட ஒரு சில குறிப்புகள் மட்டும்தான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இது போன்ற நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில் போட்டுகிட்டே இருப்போம் பாருங்கள் நன்றி வணக்கம்